மலேசியாவில் பத்துமலைன்னு ஒரு கோயில் இருக்கு, பத்துமலை முருகன் சொல்லுவாங்க. அங்கே படியேறிட்டு போனோம், ஒரு குகை இருக்கு, குகை வாசலில் முருகன் வள்ளி தேவியானோட இருப்பாங்க. நான் போயிருக்கேன் அங்கே, உண்மையாக அந்த குகைக்குள்ளே வேற முருகர் இருக்கிறார். இவங்க வெளியில் சும்மா அதை வச்சு கதை பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான், வேற முருகர் உள்ளே இருக்கார். நீங்கள்லாம் போய் திருச்செந்தூரில் சாமி கும்பிட்றீங்க, ஒரிஜினலாக திருச்செந்தூரில் இந்த முருகன் இப்போ கடலுக்குள்ளே இருக்கிறார். அந்த கடல் கொண்ட கபாடபுரம் சொல்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி கடல் அடிச்சிட்டு போயிடுச்சு பழைய திருச்செந்தூர் கோயிலை. அது இன்றைக்கும் கடலுக்குள்ளே இருக்குது, அங்கே விளக்கி எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. பின்னால் இப்போ வந்திருக்கிற திருச்செந்தூர் கோயிலெலாம் அப்புறமும் கட்டினது, ஒரு 700 இயர்ஸ் அந்த ரேஞ்சில் கட்டினது. திருவண்ணாமலையில் இன்றைக்கி நீங்கள் போய் கும்பிடுற பெரிய கோயில் இருக்கு இல்லையா, அது ஒரிஜினல் கோயில் கிடையாது. அடியண்ணாமலைன்னு ஒரு கோயில் இருக்குது, நீங்கள் மலை சுற்றுற போது அதுதான் ஒரிஜினல் கோயில். இது வல்லாள தேவராஜன் ஜனங்களுக்கு வசதியாக இருக்கணும், ஏன்னா அது வன்னியாச்சலம், வன்னி மரங்கள் நிறைந்த காடாக இருந்தது. ஜனங்களுக்கு இன்னும் வசதியாக வேணும் அப்படிங்கிறதுனால ஒரு பெரிய அளவுக்கு பிரகாரங்களெல்லாம் வச்சு வல்லாள தேவன் கட்டின கோயில் தான் நீங்கள் இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஸ்ரீரங்கம் கோயில் இன்றைக்கி இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது இல்லையா, அவ்வளோ பெரிய கோயில், அது ஏக்கர் கணக்கில் இருக்குது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் அந்த கோயில் மணலில் காற்று அடித்து மூடி போயிடுச்சு, கோயிலே இல்லை. அப்போது ஒரு சோழராஜா அந்த வழியாக போகிறபோது ஒரு மரத்து மேலே கிளி ஏதோ வேதம் சொல்லிக்கிட்டு இருந்தது. அவனுக்கு டவுட் வந்து இந்த இடத்த தோண்டுங்கன்னா, அப்படி தோன்ற போது அதுக்கடியில் பொதிஞ்சு கிடந்தது ஸ்ரீரங்கம் கோயில். அப்போ அவ்வளோ பெரிய கோயில் மணலில் பொதிஞ்சு போயிட்டு அந்த ராஜா அந்த கிளி சொன்ன வார்த்தைகளை கேட்டுக்கிட்டு அதை தோண்டி எடுத்ததுனால அவன் பேர் கிள்ளி வளவன். இன்றைக்கி கோயிலூர் ஆண்டவர்னு நகரத்தார்க்கெல்லாம் ஒரு கோயில் இருக்கு காரைக்குடிக்கிட்ட, கோயிலூர் ஆண்டவர்னு சொல்லுவாங்க. அந்த கோயிலை கட்டினவர் ஆண்டவர்னு பேர். அவங்க அம்மாவுடைய இடுப்பில் அவர் குழந்தையாக இருக்கிற போது வடநாட்டிலேருந்து வந்த ஒரு பைராகி ஆண்டவர் அழகாக இருக்காரு அப்படின்னாரு. அன்னிலேருந்து எல்லாரும் அந்த குழந்தைய ஆண்டவர்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க. அந்த காலத்தில் உங்களை மாதிரி மிடில் ஸ்கூல், பிரைமரி ஸ்கூல், ஸ்டேட் போர்டு, சிபிஎஸ்சி எல்லாம் கிடையாது. மதுரைக்கு கூட்டின்னு போவாங்க, ஏன்னா காரைக்குடிக்கு பக்கத்தில் பெரிய ஊர் அதுதான். வைர கடுக்குன்னு போட்டு மொட்டை அடித்து பசங்களை நாதஸ்வரம் வச்சு கொண்டு போய் ஒரு வாத்தியார் வீட்டில் விடுவாங்க. அந்த வாத்தியார் பொண்டாட்டி சமைச்சு போடுவா, ஊர்காரங்கெல்லாம் வரிசை பருப்பு முருங்காலெலாம் கொடுப்பாங்க வாத்தியாருக்கு, அவர் பாடம் கற்றுக் கொடுப்பார். தின்ன பள்ளிக்கூடன்னு பேர் அதுக்கு. அந்த மாதிரி மதுரைக்கிட்ட இவரை கூட்டுன்னு போகிறாங்க, யார் இந்த ஆண்டவன்ற பையனை. இப்போ அவர் கேட்குறாரு, அது என்ன ஆண்டவர்னு உனக்கு பேருன்னு. சொல்கிறாரு, திருவாரூரில் இருக்கிற சிவன் பேர் ஆரூரன், அவரை கும்பிட்டு சுந்தரமூர்த்தி நாயனார் பேர் ஆரூரர், அந்த மாதிரி அவர் ஆண்டவன், நான் அவரை கும்பிட்றேன் அதனால் ஆண்டவர்ன்னாரான். உடனே அட்மிஷன் போட்டார் வாத்தியார். அப்போ வாத்தியார் அம்மா சொன்னான், வாத்தியாருடைய ஒய்ஃபு படிக்காமையே கூட டாக்டர் ஒய்ஃபு டாக்டர் அம்மா ஆயிடுவான், வக்கீல் பண்ணாடி வக்கீல் அம்மா. அந்த வாத்தியாருடைய ஒய்ஃப் சொன்னால், தம்பி நீ வெக்கேஷனுக்கு போகிற, உங்கள் ஊர் பக்கம் நிறைய மைல் இருக்குன்றாங்க, எனக்கு ஒரு மைல் கொண்டு வரியான்னு. அதுக்கு என்னம்மா அப்படின்னு இவர் காரைக்குடிக்கு போயிட்டு அந்த ஒரு காட்டுக்குள்ளே மைல் தேடி போகிறார். டயர்டாகுது, படுத்துட்டார். அப்போ இவருக்கு ஒரு கனவு வருது, கனவுக்குள்ள கனவு, உங்களுக்கும் அந்த மாதிரிலாம் வரும். அதில் ஒரு ராஜா காட்டுக்குள்ளே வேட்டையாட போகிறான், இவனை மாதிரி அவனும் மரத்தடியில் படுத்துடுறான். திடீர்னு எந்திரிச்சு பார்த்தா அவனுடைய கத்தியை காணும். அவன் வாள் எங்கே போச்சேன்னு சொல்லி பார்த்தா பக்கத்தில் இருக்கிற ஒரு மரத்துக்கிட்ட அந்த வாள் இருக்கு. ஒரு புலி இவனை அடிக்க வர்ற மாதிரி பிரம்மம் வந்தவொடனே இந்த ஆண்டவனுங்கிற பையன் எரிஞ்சு பார்க்குறான். அந்த இடத்துல அந்த கோயில் இருக்கு, அந்த பழைய காலத்தில் ராஜா கட்டின கோயில் அது, அதுதான் கோயிலூர் ஆதீனம், கோயிலூர் ஆண்டவன். அந்த ராஜா தான் இந்த பையன், கண்டதே கண்டு கொண்டதே கொண்டு திருப்பியும் அவர் தான் இவராக பிறந்திருக்கார். அப்போ அதே மாதிரி ஒரு காட்சியை காட்டி அந்த இடத்துல இருக்கிற கோயிலை அவர் தான் எடுத்து கட்டினார். இன்றைக்கி அந்த கோயிலுக்குள்ளே இருக்கிற சாமிக்கு என்ன தெரியுமா பேர், வந்து கொற்றவாள் ஈசர். அந்த கத்தி இன்னைக்கும் அங்கே இருக்கு, கொற்றவாள் ஈசர். அச்சங்கோயில்னு ஒரு இடம் இருக்குது திருநெல்வேலி பக்கத்தில், அங்கே இருந்து ஒரு நம்பூதிரி பயங்கரமான ஐயப்ப பூஜை பண்ணுறவர். அவர் தியானம் பண்ணுறபோது காந்தமலையில் அவருக்கு அக்சஸ் கிடைக்குது ஐயப்பன் தவம் பண்ணுற இடத்துல. அந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு கத்தி பார்க்குறார், தங்க வாள். அதை அவர் எடுக்கணும்னு எண்ணம் வந்த உடனே அந்த வாளோட அவர் திருப்பியும் அச்சங்கோயிலில் இருக்கார்.
அவர் வந்து ஐயப்ப தரிசனம் வாங்கினு அங்கேயே உட்காடுறதுக்கு தகுதி இருந்தது. ஆனால் தங்க வாழ் மேலே ஆசைப்பட்டதுனால அந்த வாழோட திருப்பியும் அந்த கோயிலே தான் இருக்கார். இன்றைக்கி அந்த கோயிலில் அந்த வாழ் இருக்கு. சில கோயில்களில் இறந்து போனாங்கல்ல ஹஸ்பண்ட் இறந்த உடனே சதின்னு சொல்லுவாங்க. சதினா நெருப்பில் குதிச்சு அவங்களும் இம்யூலேட் ஆகுறது. அந்த மாதிரி ஆனதெல்லாம் தான் மேக்சிமம் பகவதி கோயில்லாம் கேரளாவில். இப்போ நீங்கள் கொடுங்கலூர் பகவதி சொல்கிறீங்க, அது கண்ணகி. அதே மாதிரி இதில் திருவனந்தபுரத்துக்கிட்ட ஆட்டுக்கால் பகவதி, அது கண்ணகி. கண்ணகி சோழ நாட்டில் பிறந்தாள், பாண்டியனை எரித்தாள், அவன் இறப்புக்கு காரணமானான். அதனால் சேரர் செங்குட்டுவன் இருக்கான் இல்லையா, அவன் அந்த அம்மாக்காக இலங்கை இது கைலாசத்துக்கு பக்கம் இமயமலை பக்கம் போய் கல் கொண்டாந்து சேர நாட்டில் தான் கண்ணகி வழிபாடு ஜாஸ்தியாச்சு. அதனால் கொடுங்கலூர் அட்டிங்கல் இங்கே இருக்கிறது எல்லாமே கண்ணகியோட கோயில்கள் தான் இன்றைக்கும் மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க சேர நாட்டில். சில பேருடைய குலதெய்வமெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த முனீஸ்வரன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கிற கோயில்கள் இருக்கும். நம்ம ஊர் மதுரை வீரஞ்சாமி மாதிரி அதெல்லாம் சுருட்டு பிடிக்கும், காலில் சலங்கை கட்டிக்கும், அண்டு ஒரு சூப்பர்மேன் மாதிரி. நம்மக்கிட்ட அந்த மாதிரி சின்ன சின்ன கடவுள் நிறைய இருக்குது. பெரிய கடவுள் வேறு விஷயம், நான் சொல்கிறது டெமி அண்ட் செமிகாட்ஸ். அது இருக்குன்னு கிருஷ்ணரே பகவத்கீதையில் ஒத்துக்கிறார். பீப்புள் டேக் டு செமி அண்ட் டெமிகாட் வர்ஷிப் பிகாஸ் ஆஃப் ப்ராம்ப்ட் ரிசல்ட்ஸ். பட் அந்த ஜனங்களுக்கு தெரியாதது, அந்த கடவுளுங்களும் எங்கிட்ட தான் வந்து வர வாங்கின் போகுதுங்கிறது பகவத்கீதையிலே இருக்கு. நீ வேணால் பச்சு பார்த்துக்கோ. அதுக்கு ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஒரு படையல் போட்டு ஒரு 30,000 மந்திரம் சொன்னாவே அந்த தேவதை எதிரில் வந்துடும், அதை வசியம் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நிறைய இருக்குது. வெத்தலை எச்சினின்னு ஒன்று இருக்குது, அது நீ வெத்தலை போட்டுக்கிட்டு துப்பிக்கினே தான் உன் வாயில் வந்து பேசிக்கிட்டே இருக்கும். இப்படி சில காரண காரியங்கள் இருக்குது ஒவ்வொன்றுத்துக்கும், அதை வச்சுக்கிட்டு இவங்க பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த பவர் வச்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட வர்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க. அது வர்றவங்க கண்ணுக்கு தெரியாது, இவங்க கூடியே இருக்கும். அந்த தேவத்தை இவன் வாங்கி கொடுக்குற சாராயத்துக்கோ இவன் போடுற படையலுக்கோ எதுக்கோ ஒன்றுத்துக்கு மயங்கி இவங்ககிட்ட உட்காந்துன்னு இருக்கும். அப்போ அது என்ன பண்ணும், அங்கே அக்ஷயான்னு ஒரு பொண்ணு வரான்னு காதில் சொல்லும். இவன் வாமா அக்ஷயா அப்படின்னு ஒன்று அக்ஷயா மிரண்டுருவான், எப்படி இவ்வளோ கரெக்டாக என் பேரெல்லாம் சொல்கிறான்னு. இப்படி தான் அவங்க பண்ணுறாங்க. அதே மாதிரி அந்த தேவதையை உள்ளே வச்சுக்கிட்டு சில பேரை தொடுறாங்க இல்லையா, அப்போ ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாக் மாதிரி போகும். இந்த பக்கம் மூச்சு காற்று அதிகமாக இருந்தால் வலது பக்கத்தில் ஒரு ஹீட்டு பாஸ் ஆகும், நம்ம யாரை தொடரமோ அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி தொடரபோது அவங்களுக்கு ஒரு ஷாக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இது உங்களுக்கே வரும், ஸ்டாட்டிக் கரண்ட்டுன்னு சொல்லுவாங்க சில நேரங்களில். அதில் அவங்க டொபுக்குன்னு ஊந்துடுவாங்க, பிகாஸ் தே ஆர் அன்காடட். அவங்க குடும்பத்தில் இறந்து போனால் தாத்தா கொழு தாத்தா யாராவது இருப்பான்ல, அவனுடைய ஆத்மாவை அவங்க உடம்புல வாங்கிட்டு அவனுக்கு கோழிக்கறி ஆட்டுக்கறி எல்லாம் கொடுத்து நல்லா வச்சுன்னு இருப்பான் கையில். அவன் தேவைகள் உள்ள ஆத்மா இன்னும் பேக் ஆஃப் ஆகலை, அதுக்கு ஜின்னு பேர். யார் வரான் யார் போகிறான் அதெல்லாம் அந்த ஜின்னு சொல்லும். நீ வந்து வெள்ளி புதன்கிழமை புதன்கிழமை ஹைகோர்ட் வாசலில் போய் பாரு, ஒருத்தன் ஈசி சேரில் படுத்துன்னு இருப்பான், அவன் கண்ணை கட்டிடுவாங்க, அவன் மேலே ஒரு கருப்பு பெட்ஷீட் போத்திடுவாங்க. வெளியில் ஒருத்தர் இருப்பான், அவன் ஒரு 10 ரூபா கொடுங்க சார்னுவான், தம்பி இந்த நோட்டில் என்ன நம்பர் இருக்குது சொல்லு அப்படின்னு. அவன் சொல்லுவான் 32 42 43 48 எல்லோரும் பாருங்கள் கரெக்டாக இருக்கா அப்படின்னு. இது எப்படி பண்ணுறாங்க, செத்து போன ஒரே கிழமை அவன் உடம்புலையும் வச்சுன்னு இருப்பான், இவன் உடம்புலையும் வச்சுருப்பான் டிவி ரிமோட் மாதிரி. இவன் என்ன பார்க்குறான்னு அவனுக்கு தெரியும். இவன் எதிரில் கேட்க இவன் பார்க்கறது அதில் அவனுக்கு தெரியும். அப்புறம் உங்களை நம்பி வச்சிட்டான், 10 ரூபாயில் உங்களுக்கு 3 கேள்வி எழுதி கொடுங்க, ஆளுக்கு 10 10 ரூபா கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு, இவர் என்னப்பா கேள்வி கேட்டிருக்காரு, தனிக்காச்சலம் அவருக்கு எப்போ கல்யாணம் ஆகுன்னு கேட்டிருக்கிறாரு அப்படின்னு அவன் அங்கே உள்ளுன்னு சொல்லுவான். நீ எழுதுந்து அவன் உள்ளக்கிறான் கண்ணை கட்டிக்கிது பெட்ஷீட் போத்திருக்குது எப்படி சொல்கிறான்னா இதுதான் சிஸ்டம். இந்த மாதிரி ஒரு தமாசு இருக்குது. ஸோ நீங்கள் ஆன்மீகத்தில் பரவலாக எதையெல்லாம் பார்த்து பிரமிச்சு போகிறீங்களோ எல்லாமே போய். இப்போது அமெரிக்காக்காரங்க வியட்நாமுக்கெல்லாம் போய் தோற்று போயிட்டாங்க. ஏன் தோற்று போயிட்டாங்க, வியட்நாமீஸ் எல்லாம் ரொம்ப ஏழைங்க, வெரி சிம்பிள் பெசன்ஸ், சைஸையும் உள்ளு உண்டு தான் இருப்பானுங்க. அவங்க என்ன பண்ணாங்க, பூமிக்கடியில் ஒரு டனல் வச்சிடுறது,
அந்த டனலுக்குள்ளேயே வந்து ஒரு சமைச்சிக்கிறது சாப்பிட்றது, அந்த காற்று வேணுன்றதுக்காக ஒரு மூங்கலை வெட்டி அந்த டனலுக்கு மேலே வச்சுருவான், அது மேலே புல்லாம் சுற்றிடுவான், அதுவே அவனுக்கு சிம்னி ஆகிடுது, காற்று வர்றதுக்கு போகிறதுக்கெல்லாம் ஆகிடுது. வெரி கிரேட். ஐ ஹட் பீன் டு போத் தி வியட்நாம்ஸ். அவ்வளோ அறிவாளிங்களாக இருந்திருக்கிறாங்க. ஒன்று இந்த மாதிரி டனலுக்குள்ளே அமெரிக்காக்காரன் அவ்வளோ பெரிய உடம்பு வச்சுன்னு டனலுக்குள்ளே எப்படி போவான், இவங்க எலி மாதிரி இருக்கிறாங்களா உள்ளே போயிட்டாங்க ஜாலியாக இருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது அந்த ஷூ இருக்கு இல்லையா, அதனுடைய ரப்பர் சோல் வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இவங்க எந்த பாதையில் போகிறாங்க வியட்நாம்காரங்கன்ட்டு. தேவர் கால்ட் எஸ் வியட் காங். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஷூவை உல்டாவாக வச்சு நடப்பாங்க, பார்க்குறவனுக்கு ராங் டைரக்ஷன் காட்டும். அதாவது இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் லைக் திஸ் நீ அந்த கால்லேயே பின்னால் வர்ற மாதிரி அந்த லேஸை மாற்றி வச்சுருவாங்க. சரி, இவங்க எப்படிடா ஷூ பண்ணாங்கன்னா, மேலே அமெரிக்காக்காரன் பாம்பு போடுறான் இல்லையா, அந்த பாம்பு போடுற போது இவங்களோட ஏதாவது வண்டிங்கெல்லாம் வெடிச்சிரும், அந்த ஜீப்புங்க அந்த வெஹிக்கிள்லேருந்து கிடைச்ச டயரை வச்சு ஷூ பண்ணியிருக்காங்க. அண்டு எப்படிடா சாப்பிட்டாங்க, எங்கேயுமே இல்லையா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பொருள் அரிசி கிரிசின்னா, அமெரிக்காக்காரன் பாம்பு போட்டு போன இடத்துல ஒரு குழி விழுந்துடும், அதில் வந்து மழை தண்ணி வரும், அந்த மழை தண்ணியில் மீன் வரும், அதை சாப்பிட்டுனு உயிர் வந்திருக்காங்க. அதனால் நீங்கள் ஒரு தடவை வியட்நாம் போய் பார்த்துட்டு வாங்க, ஒரு பிரிமிட்டிவ் அண்ட் ஒரு ஹெல்ப்லெஸ் சொசைட்டி எப்படி தாக்குப்பிடிச்சி அமெரிக்காக்காரன் ஓடுற வரைக்கும் அவங்க விடவே இல்லை.